இன்றைய ஆன்மீக தகவலில் மேஷ ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக பார்க்கும் பொழுது, பொதுவாகவே மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. ஆனால் மேஷ ராசிக்கு வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல், பொதுவாகவே முருகப்பெருமனுடைய வழிபாடு மேஷ ராசிக்கு எப்பொழுதுமே ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக, அதாவது ஏமாற்றமில்லாத ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது எந்த கஷ்டமாக இருந்தாலும் கந்த பெருமானை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதே சமயத்தில் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு மேலே உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கஷ்டமோ அல்லது தேவையில்லாத தொந்தரவுகளோ அல்லது தேவையில்லாத எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத ஒரு அதிகபட்ச தடைகளோ ஏற்பட்டதுன்னு வைங்களேன், வைத்தீஸ்வர முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வர முருகப்பெருமானுடைய கோயிலில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். முடிந்தளவுக்கு வைத்தீஸ்வர முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கக்கூடிய அன்றைய நாளில் கண்டிப்பாக உங்களுடைய உடம்பில் வந்து நெருப்பு நிறத்தில், அதாவது பழுப்பு நிற ஆடைகளை உபயோகப்படுத்துறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். வஸ்திரம் அணிகிறது வந்து பழுப்பு அல்லது காவி நிற வஸ்திரங்களை அணிஞ்சிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வைத்தீஸ்வர முருகப்பெருமானுடைய கோயிலில் உங்களுடைய வழிபாடு மற்றும் வேண்டுதல் அல்லது பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டு வெளியில் வரும்பொழுது அங்கிருக்கிற பசுமாட்டுக்கு ஏதாவது, அதாவது கோவிற்கு வந்து அந்த பசுவிற்கு வந்து ஏதாவது ஒரு ஆகாரம், வாழைப்பழமோ அல்லது அகத்தைக்கீரையோ வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். வைத்தீஸ்வர முருகப்பெருமான் கோயிலில் நின்று சூரிய நமஸ்காரம் செய்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியங்களை வர பிரசாதமாக பெறக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாகவே உருவாகும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.